ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். கிராம ஊராட்சி மக்களுக்கு இது ஒரு குட் நியூஸ். என்ன திட்டம்னா மக்களுடன் முதல்வர், அந்த திட்டம் 2.0 அதாவது இரண்டாவது கட்டமாக தற்போது அறிவித்திருக்காங்க. எங்கே நடைபெற இருக்குது, எவ்வளோ நாள், எத்தனை கேம்ப் நடத்த போகிறாங்க, எப்போ தொடங்கும், எப்போ அந்த மனுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க, எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், அது குறித்து அரசு செய்தி வெளியிட தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற குறித்து என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, அரசு கோவிட் நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்கடிக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்களை உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். செய்தி வெளியீடு எண் 688/4/25/2024. இந்த தகவலை எப்படி பார்க்கணும்னா தமிழக அரசினுடைய tngovernment.in/pressrelease அந்த வெப்சைட்ல போயிட்டு செய்தி வெளியீடு கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் வெர்ஷன், இதில் இப்போ இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்லாம் மாறும், அது தமிழோடையும் சொல்லியிருக்கோம். தமிழ் கிளிக் பண்ணிட்டு அன்னன்னைக்கு அதை ஒவ்வொரு நாளும் அரசு வந்து என்னென்ன செய்திகளை வெளியிடுறாங்கன்னு சொல்லி இதில் வெளியிடுவாங்க. அதில் நமக்கு இன்னைக்கு பார்க்கறது மக்களுடன் முதல்வர் திட்டம் 688 செய்தி வெளியீடு தான் பார்க்கறோம். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க வாங்க விரிவாக பார்ப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடத்தப்பட்ட 2058 முகாம்களில் மக்களிடம் பெறப்பட்ட 8.7 லட்சம் மனுக்கள் மீது ஒரே மாதத்தில் தீர்வு கண்டு சாதனை படைத்துள்ளது. இரண்டாம் கட்டமாக 12,525 கிராம ஊராட்சிகளில் 2,500 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 18/12/2023 கோவை மாநகரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தொடங்கி வைக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் முக்கிய துறைகள் சேர்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகளை பெற அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. 5 மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சிகளில் 641 முகாம்கள், நகராட்சிகளில் 632 முகாம்கள், பேரூராட்சிகளில் 520 முகாம்கள், புறநகர் பகுதிகளில் 265 முகாம்கள் என ஏறத்தாழ ஒரு வார்டுக்கு ஒரு முகாம் வீதம் 2,058 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாம்களில் முன்னதாகவே குறிப்பிட்ட முக்கியமான 13 துறைகள் மூலம் 44 சேவைகள் குறித்து, முன்னதாக குறிப்பிடப்படாத சேவைகள் குறித்தும் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் 2,64,000 மனுக்களும், பிற சேவைகள் மூலம் பெறப்பட்ட 6,40,000 மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் 8,74,000 மனுக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முதற்கட்ட வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இத்திட்டம் குறித்த சிறப்பு முகாம்களை நடத்திட அரசு முடிவு செய்துள்ளது. வரும் July 15 முதல் September 15 வரை இந்த முகாம்களை நடத்திடவும், இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது August 15 முதல் October 15 தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் இரண்டாம் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த இரண்டாம் கட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, எரிசக்தி துறை, உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, சமூக சீர்திருத்தத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆகிய 15 துறைகள் சார்ந்த மனுக்கள் மீது முகாம்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும். மொத்தம் 37 மாவட்டங்களில் உள்ள 388 ஒன்றியங்களில் அடங்கியுள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் ஏறத்தாழ 2,500 முகாம்கள் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. 5 ஊராட்சிகளை இணைத்து ஏறத்தாழ 20,000 மக்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் வீதம் நடத்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களை பதிவு செய்திட துறை வாரியாக அறைகள் அமைக்கப்படும். அனைத்து மனுக்களும்
முதல்வரின் முகவரி என்னும் வலைதளத்தில் பதிவு செய்யப்படும் அனைத்து சிறப்பு முகாம்களிலும் ஒரு பிரத்யேக இ சேவை மையமும் ஏற்படுத்தப்பட்டு பதிவேற்றப்படும். மனுக்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் ஒப்புகை அனுப்பப்படும். இந்த முகாம்கள் நடைபெறுவது குறித்து குறும்படம் தயார் செய்யப்பட்டு உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரை மூலம் விளம்பரங்கள் செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் அரசிடம் எதிர்பார்க்கும் எந்த ஒரு கோரிக்கையும் விடுபடாமல் கனிவுடன் ஏற்று பரிசீலித்து உரிய முறையில் தீர்கொண்டு மக்கள் அனைவரும் மனநிறைவுடன் வாழ்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணுகிறார்கள். அதன் பயனாகத்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தங்கள் பகுதிகளில் நடைபெறக்கூடிய மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகள் காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை 9. இந்த அரசினுடைய செய்தி வெளியீடுகளை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா ட்விட்டரில் வந்து TNTIPR நியூஸ், ஃபேஸ்புக்கில் TNTIPR, இன்ஸ்டாலையும் TNTIPR, யூடியூப்பில் TNTAPR, வெப்சைட் வந்து www.tipr.tn.government.in. இந்த வெப்சைட்டில் வந்து இவங்க வந்து அவ்வப்போது அரசு செய்தி வெளியிட வேண்டிய விஷயங்களை வெளியிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.